ஆவியின் பட்டயம், கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம், கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய வலைத்தளம் வழங்கும். ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய வலைத்தளம் வழங்கும். ஆவியின் பட்டயம் ஸ்தோத்தரிப்பேன் என் தேவனே, துதித்திடுவேன் என் ராஜனே, போற்றிடுவேன் உம் நாமத்தை. புது நாளை காண செய்தீர், புது நாளை காண செய்தீர், உம்மை துதிப்பேன் சோத்தரிப்பேன், உம்மை துதிப்பேன் சோத்தரி. என்னை அழைத்தவரே, என்னை உயர்த்தினீரே, என்னை உறுதியும் படுத்தினீரே. என்னை அழைத்தவரே, என்னை உயர்த்தினீரே, என்னை உறுதியும் படுத்தினீரே. என்பலனாயிருப்பவரே, என்பலனாயிருப்பவரே, உம்மை துதிப்பேன் சோத்தரிப்பேன், உம்மை துதிப்பேன் சோத்தரிப்பேன். பதினாயிரங்களில் மிகச் சிறந்தவரே, என்னை பாசமாய் நடத்தினீரே. பதினாயிரங்களில் மிக சிறந்தவரே, என்னை பாசமாய் நடத்தினீரே. என் அன்பின் அரணானிரே, என் அன்பின் அரணானிரே, உம்மை துதிப்பேன் சோத்தரிப்பேன், உம்மை துதிப்பேன் சோத்தரிப்பேன், சோத்தரிப்பேன். என் தேவனே துதித்திடுவேன், என் ராஜனே போற்றிடுவேன் உம் நாமத்தை. புது நாளை காண செய்தீர், புது நாளை காண செய்தீர், உம்மை துதிப்பேன் சோத்தரிப்பேன், உம்மை துதிப்பேன் சோத்தரிப்பேன். கரத்தில் கொடுத்திருக்கிற பாடல் புத்தகத்திலே நான்காவது பாடலாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பலவீன நான் பலனற்று போகிறேன். சரணம் இரண்டை நாம் பாடுவோம். ராம் முழுவதும் கண்ணீரினால் படுக்கையினை ஈரமாக்கி. பலவீன நான் பலனற்று போகிறேன், என்னில் நிற்கவோ நின்று நடக்கவோ பாரம் சுமக்கவோ பலனில்லையே. என்னில் நிற்கவோ நின்று நடக்கவோ பாரம் சுமக்கவோ பலனில்லையே. என் தேவனே கண் பாருமே, என் பாரங்கள் எனில் நீக்குமே. மனதுருகும் தேவனே என் மீது, மனதுருகும் தேவனே. பலவீனன் நான் ராமுழுதும் கண்ணீரினால் படுக்கையினை ஈரமாக்கி. குழி விழுந்த கண்களினால் ஒளியிழந்து வாடுகிறேன். ராமுழுதும் கண்ணீரினால் படுக்கையினை
மாக்கி கூடி விழுந்த கண்களினால் ஒளியிடந்து வாடுகிறேன். எலும்புகளும் நடுங்கிடுதே ஏழை என் மேல் இறங்கிடுமே. எலும்புகளும் நடுங்கிடுதே மனதுருகும் தேவனே என் மீது, மனதுருகும் தேவனே பலவீனன் பலனற்று போகிறேன். என்னில் நிற்கவோ நின்று நடக்கவோ பாரம் சுமக்கவோ பலனில்லையே. என்னில் நிற்கவோ நின்று நடக்கவோ பாரம் சுமக்கவோ பலனில்லையே. பலவீனன் அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ன்றத நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க. இல்ல நல்ல கை தூக்குங்க. சரி, உங்களையும் நம்மையும் எல்லாரையும் பரிசாக நடத்துறாருன்றத நம்புறீங்களா? நம்மையும் நடத்துகிறார்ன்றத நம்புறீங்களான்? சரி, உங்களிடத்துல ஒரே கேள்விதான். பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பாடின பாடல் வரியை பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற நீங்கள் மனம் மட்டும் வாங்க மறுப்பதே, அந்த பாடல் புத்தகங்களை பாட மறுப்பதே கொண்டு செஞ்சீங்க. இன்னும் கூட பழைய பாடல்களையே நாம் பாடிக்கொண்டிருக்கிறோமே. இத்தனை வலிவுள்ள வரிகளை உங்கள் இதயங்கள் தொடவில்லையா? உங்கள் எலும்புகள் நடுங்கவில்லையா அந்த பாடல்? ஆக நண்புக்குரிய நண்பர்களே, தயவு செய்து இனி வரும் காலங்களிலே கிறிஸ்துவின் சபையை சார்ந்த சகோதரர்கள் எழுதின பாடல்களை உங்கள் சபைகளில் பாடி உங்களையும் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். பாடல் எழுதின சகோதரர்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்போடு கேட்டுக்கொள்வதற்கு பதிலாக மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுதான் பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதலுக்கு உண்மையாக இருக்கும். ஆகவே இப்பொழுதும் இப்படிப்பட்ட பாடல்களை எழுதி வேத ஆலோசனைகளை புத்தக வடிவில் வாலிபனே கண்ணிகையே என்ற புத்தகத்தையும் எழுதி எழுமுன் விழி என்ற ஒரு அழகான புத்தகத்தையும் எழுதியிருக்கிற ஆக்கியோன் சகோதரி இ கே நத்தானியல் அவர்கள் இப்பொழுதும் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில தன் மனதில் உள்ள வலிகளையும் அவர் மனதில் எழுமின கருத்துக்களையும் உங்களிடத்தில் பதிவு செய்யும்படி உங்கள் சார்பிலே நான் அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில நிறைய பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை விட நான் என்னுடைய சகோதரருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிற வலி எனக்கு நிறையா இருக்குது. ஆகவே சுருக்கமாக சில விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சகோதரன் அன்பு அவர்கள் சொன்னது போல பாடல் வரிகள் என்பது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு பாடலுக்கு நான் வரிகள் அமைப்பேன் அல்லது ராகங்கள் எழுதுவேன். சரணங்கள் எனக்கு வருவதற்கு சில மாதங்கள் ஆகியிருக்கிறது, வருடங்கள் கூட ஆகியிருக்கிறது. அவ்வளவு கடினமான ராகங்களும் உண்டு, பாடல் வரிகளும் உண்டு. ஆகவே ஒரு பாட்டை ஒரு கிறிஸ்துவின் சபையிலிருந்து எழுதுகிறோம் என்பது எதற்காக என்று சொன்னால், நாம் அதன் மூலமாக பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக. நாம் அதை கேட்கணும், அதை பாடணும், அதை பயன்படுத்தணும். இதுவரை என்னுடைய பாடல்களை இரண்டாம் பதிப்பாக நான் வெளியிடுகிறேன். வாலிபனை கண்ணிகையும் இது இரண்டாவது பதிப்பு. முதல்ல நான் எழுதின பாடல் எல்லாமே, அதாவது இந்த புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் மூன்று சீடிகளாக வெளியிட்டிருக்கிறேன். இதுவரை நான் அதற்கு செலவு செய்த அந்த பணம், எனக்கு கிடைத்த அந்த வருமானம் என்பது என் வீட்டிற்காக ஒரு வேளை ஆகாரத்துக்கு நாங்கள் அதை பயன்படுத்தவில்லை. ஒவ்வொரு வருஷமும் சம்மர் கேம்பில் புத்தகமும் அந்த சீடியும் விற்பனையாகிற அந்த பணத்தை குறைவாக இருக்கிற அந்த சம்மர் கேம்பை நிறைவு செய்வதற்காக தான் அது
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தவிர என்னுடைய வீட்டின் ஆகாரத்திற்காக அல்ல. அதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்று சொன்னால், இந்த பாடல்கள் ஒரு 10 பாட்டு தான். நம்ம அன்பு அவர்கள் ஒரு ஸ்டூடியோவில் போய் விசாரிச்சிருக்கிறாரு, 9 பாடல்கள் வெளியிடுவதற்கு 2,50,000 ரூபாய் கேட்டிருக்கிறார்கள். இது எப்போ நடந்துச்சுன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை, போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்டூடியோவில் போய், இப்போ அவர் எழுத்தாளராக அவர் வந்து இப்போ பாடலாசிரியராக மாறியிருக்கிறார், இப்போ எழுத ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே அந்த பாடல்களை வெளியிட வேண்டும் என்று போய் கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 9 பாடல்களுக்கு 2,50,000 ரூபாய் செலவாகும், இதை நாங்கள் வந்து நெட்டில் போடுவோம், பிரபலப்படுத்துவோம், நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு. நான் சொல்கிறது வித் மியூசிக். அப்போ ஒரு 9 பாடல்களை நான் மியூசிக்கில் வெளியிட்டா இதற்கான வரவேற்பு உலகத்தில் மிக அதிகம். யார் வாங்குவாங்கன்னா கிறித்துவின் சபையாராகி நீங்கள் தான் வாங்குறீங்க. நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், யார் வீட்டிலே ஆகிலும் இசை வேண்டாம் என்று சொல்லுகிற உங்கள் வீடுகளிலே இசையுள்ள சிடி பயன்படுத்துறீங்களா அல்லது இசை இல்லாத சிடியை பயன்படுத்துறீங்களா? யோசித்து பாருங்கள். எந்த நிகழ்வாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் போய் நீங்கள் வீட்டில் போய் கேட்டு பாடுற பாட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் விரும்புகிற பாடலாக இருக்கட்டும், இசையோடு எது வருகிறதோ அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். இசையில்லாமல் பாடணும்னு சொல்கிறோமே தவிர அதற்கு நாம் ஈடுபாடோடு கூட இணைந்து போவது மிகவும் கடினம். அதனால் இந்த 3 வெளியீடும் என்னை மிகவும் பின்தங்க வைத்ததுனால இந்த புஸ்தகத்தில் இணைத்திருக்கிற 30 பாடல்களை நான் பதிவு செய்ய வேண்டும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட எனக்கு செய்யும் பலனும் இல்லை, செய்யக்கூடிய பொருளாதாரம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா இலவசமாக போட்டு கொடுக்குற இடத்து நான் இல்லை. என்னுடைய ஆகாரத்துக்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு கேள்விக்குள் நிற்கிற நான் போட்டு போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுகிற இடத்துல இல்லை. தவறு என்று உங்களுக்கு தெரிந்தால் என்னிடத்துல கேளுங்க, பிரதர் இது தப்பாக தெரியுது எனக்கு, நான் எந்த யோசனை எழுதியிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் அதை ஆக்கியவன், அதை நான் பெற்றவன், அதை நான் சுமந்தவன், அதை நான் கருத்தரித்தவன். ஆகவே அதை நான் சொல்றது வருத்தப்படுறேன், இருந்தாலும் இனி அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக பேசுகிறேன். ஆகவே அந்த வரிகளில் தவறு இருந்தால் என்ன கேளுங்க, நான் அதுக்கு பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த வாலிபனை கண்ணிகைய புத்தகமானது வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெற்றோருக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். காதல் என்பது வாலிபத்தில் லேசம் முத்தமிடும், அது ஒரு தென்றல், அது தீண்டாத நபரே கிடையாது, அதற்கு வயப்படாதவளே கிடையாது. ஒருவேளை நான் காதலிக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தரை பார்த்து ஒரு சலனம் ஏற்பட்டிருக்கும். இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் நடக்கிற நிகழ்ச்சி என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ பெண் ஒரு இந்து மகனை திருமணம் செய்கிறாள், காரணம் அதுக்கு காதல் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவ பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை திருமணம் செய்கிறான், அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டாங்க, காதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் காதல் பண்ணுவது தவறு அல்ல, ஆனால் காதலிக்கிற பொழுது நாம் சரியான நபர்களை தெரிந்தெடுக்க வேண்டும். நான் அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பேன், உன்னை காதலிக்கும் போது உன்னை முத்தே என்பான், மணியே என்பான், கண்ணே என்பான், என் உயிரே என்பான், உனக்காக மதம் மாறுகிறேன் என்று சொல்லுவான், உனக்காக நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லுவான், உனக்காக நான் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லுவான். அவன் தாலி உன் கழுத்தில் ஏறும் வரைதான் அவன் அன்பு. தாலியை கட்டிட்டான்னா என்ன புகழ்ந்தானோ அது அப்படியே தலைகீழம் மாறிடும். ஆகவே பெண்களே உஷார், ஆண்களே உஷார் என்று எழுதியிருக்கிறார். அதனால இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்குமே தவிர உங்களை இடரச் செய்யாது. நேரத்திற்காக நான் நிறுத்திக் கொள்கிறேன், இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் வெளியிட உலகம் சுற்றும் வாலிபன் அல்ல, கிறிஸ்துவின் சபைகளை உலகம் முழுவதும் சுற்றி நல்ல இதயத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிற தாழ்மை குணம் கொண்ட சகோதரர் மார்ட்டின் அவர்கள் இதை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். ஐயா அவர்கள் வெளியிட அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். புத்தகம் இப்பொழுது ஐயா அவர்கள் சகோதரர் மார்ட்டின் பிரதர் கிட்ட அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, வாங்கி. இந்த பாடல் புத்தகம் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து போகும்போது 50 ரூபாய் கொடுத்து நீங்கள் இதை வாங்கி செல்லும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். வாங்கினவர்கள்
முன்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைய வாலிப பிள்ளைகள் தான் நாளை கிறிஸ்துவின் சபையினுடைய தூண்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை மனதில் வைத்து எழுதப்பட்ட இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகமா இருப்பதனால இந்த புத்தகத்தையும் வெளியிட்டு கொடுக்கும்படியாக வேசார்பாடி கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் சகோதரனுடைய தாய்மாமன் ஐயா விக்ரதாஸ் அவர்களை அன்பா அழைக்கிறேன். அதை பெற்றுக் கொள்ளும்படி பெங்களூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதரன் தேவ அன்பு ஐயா அவர்கள் முன்னுக்கு வந்து இதை பெற்றுக்கொள்ள அவரை அன்பாய் அழைக்கின்றேன். இந்த புத்தகத்தை ஐயாவோடு சேர்ந்து எப்பொழுதும் சகோதரி கே நத்தானியல் அவர்களின் தோல் கொடுக்கிற தோல் நண்பனாக இருக்கிற புதூர்க்கு ஆவடி கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் ஐயா அவர்களும் சேர்ந்து அதை கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாங்கிக் கொள்ள ஏடூர் கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் இயேசு அவர்களையும் அன்பாய் முன்னுக்கு அழைக்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்வினை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய நண்பர் அன்புக்குரிய சகோதரன் பிலிப்பாஸ்கர் ஐயா அவர்கள் புத்தகத்தை எழுதி ஆக்கியவர்களுக்கு சின்ன ஒரு கௌரவம் செய்ய விரும்புகிறார்கள். ஆகவே அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். நட்புக்கு பெயர் போனவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கி இவர்கள் என்றும் இணையாமல் தொடர்ந்து கிறிஸ்துவிலே பயணிக்கவும் 11வது ஆண்டை கடக்கவும் இவர்களுக்கு தேவன் பலன் செய்ய வேண்டும் என்று இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக் கொள்கின்றோம். அண்ணன் தம்பி போல் இருப்பார்கள், நண்பர்களை போல் இருப்பார்கள், தாய் சொல்ற தந்தை பிள்ளையை போல் இருப்பார்கள், எல்லாமும் இருப்பார்கள் இவர்கள் இருவரும். ஆக இவர்கள் இப்படி இருப்பது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. தொடர்ந்து நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய வலைத்தளம் வழங்கும் ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய வலைத்தளம் வழங்கும் ஆவியின் பட்டயம். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.